2019 குரூப் 4 சம் பாப்போம். பெருக்குத்தோட சம் இல்ல பாப்போம். ஃபர்ஸ்ட் ஏ பவர் எம் மைனஸ் என், ஏ பவர் எம், ஏ பவர் எம் பிளஸ் என் என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம். அதாவது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை எப்படி இருக்குன்னா, அதாவது பொது வடிவம், அதோட ஃபார்ம் எப்படின்னா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும், எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். பொது விகிதம்னா ரேஷியோ ஆறு. அந்த ஆறு எப்படி போடணும்னா, டேர்ம் டூ டிவைடட் பை டேர்ம் ஒன், அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்மு, தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் இங்கே போட்டு, இது டேர்ம் டூவாக இருந்தால் ஏஆர் பை ஏ வருமா, அப்போ அதை அடித்தா ஆர் வரும், இதை அடித்தாலும் ஆர் வரும். இது வந்து ஃபார்முலா, அதை நான் சும்மா போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சம்முக்கு அவங்க பொது விகிதம் ஆர் கேட்குறாங்க. அதை எப்படி போடலான்னா, இது டேர்ம் டூ, இது டேர்ம் ஒன், இது டேர்ம் த்ரீ. அப்போ டேர்ம் டூ டிவைடட் பை டேர்ம் ஒன் போட்டால் ஏ பவர் எம் பை ஏ பவர் எம் மைனஸ் என். ஒன்று போட்டால் கூட போதும், ஒன்று போட்டாலும் ஆர் கிடச்சிடும், இல்லை இதுலேருந்து எதுலேருந்து எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃபார்ம்லாம் பார்த்துருப்போம். இது மேலே போச்சுன்னா ஏவை பேஸாக வச்சுக்கிட்டு, இது மேலே போச்சுன்னா ப்ளஸ் எம் மைனஸ் எம்மாக வரும், மைனஸ் என் ப்ளஸ் என்னாக மாறும். அப்போ எம் எம் கேன்சல் ஆகிட்டு ஏ பவர் என் கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஏ பவர் என் என். அடுத்த சம் பார்ப்போம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் டி டூ கொடுத்துட்டாங்க, டி த்ரீ கொடுத்துட்டாங்க, பொது விகிதம் கேட்குறாங்க. பொது விகிதம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னால டேர்ம் டூ டிவைடட் பை டேர்ம் ஒன், டேர்ம் த்ரீ டிவைடட் பை டேர்ம் டூனு அவங்களே அதை கொடுத்துட்டாங்க. அப்போனா நம்ம டி த்ரீ பை டி டூ போட்டால் போதும். டி த்ரீ பை டி டூ ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ் டிவைடட் பை த்ரீ பை ஃபைவ். ஒன் பை ஃபைவ் வச்சுக்கிட்டு இது தலைகீழாக போய்டும், இன்ட்டு ஃபைவ் பை த்ரீ, ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன் பை த்ரீ. அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இல்லை ஏ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த இதுவும் இல்லை, இது ஒரு கான்செப்ட் சம். ஏ ஒன் டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை வச்சுக்கிட்டு ஏஎன் கொடுத்து ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேஷனை வச்சு நம்ம ஏ டூவும் ஏ த்ரீயும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஏ ஒன் மைனஸ் ஒன் கொடுத்துட்டாங்க. ஏஎன்னோட ஃபார்முலா ஏ பவர் என் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் டூ. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஏ டூ வேணும். அப்போ என் இருக்கிற இடத்துல டூ அப்ளை பண்ணும். என் இருக்கிற இடத்துல டூ போட்டால் இங்கே டூ மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ. ஏ டூ மைனஸ் ஒன் ஏ ஒன் வருமா, இங்கே டூ ப்ளஸ் டூ ஃபோர். ஏ ஒன்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் பை ஃபோர். அப்போ ஏ டூவோட வேல்யூ மைனஸ் ஒன் பை ஃபோர். இந்த ஒன்று கண்டுபிடிச்சதை வச்சே நம்ம அடிக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்தா ரெண்டு மைனஸ் ஒன் பை ஃபோருக்கு. அப்போ ஏ த்ரீயும் கண்டுபிடிக்கணும். அதே தான் இதில் எண்ணுக்கு பதிலாக த்ரீ அப்ளை பண்ண போகிறோம். ஏ பவர் த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஏ டூன்னு வருமா, டிவைடட் பை ஃபைவ். ஏ டூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு இந்த இதை தனியாக எதிக்கிறேன் ஒன் பை ஃபைவ். அப்போ மைனஸ் அண்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும், நாலஞ்சு இருபது. இப்போ ஆன்சர் மைனஸ் ஒன் பை ஃபோர், மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி. நெக்ஸ்ட் சம் இதில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது டைரெக்டாக ஃபார்முலா கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம், இயல் எண்களின் கூடுதல் வந்து என்னன்னா, இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் வந்து என் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலாவே. அப்போ இது டைரெக்டாக இயல் எண்களின் கூடுதல் கேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இயல் எண்களின் கணங்கள், இது கணங்கள்னா கியூபிக்னு அர்த்தம். அப்போ கணங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும், கே ஸ்கொயர். அவ்வளோதான், இது டைரெக்ட் ஃபார்முலா, இது சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது ஃபார்முலா, கே ஸ்கொயர் தான் ஆன்சர். அடுத்த சம் பார்ப்போம். 0.35 ஹோல் பவர் அந்த பார் போட்டிருக்காங்க, என்ற எண்ணை பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த கோடுக்கு என்ன அர்த்தம்னா, 0. எந்த ரெண்டு நம்பரு கோடு போட்டிருக்கோ அது திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும், இப்படி வரணும், த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ்னு போயிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே இல்லை, அந்த முடிவிலிக்கு தான் அந்த கோடுக்கு அர்த்தம். அப்போ இதை பின்னமாக மாற்றினா இது எதை போட்டால் இந்த ஆன்சர் வரும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம். இது இதை எடுத்துக்கிறோம், பி ஆப்ஷன் எடுத்துக்கினா 35/100. அப்போ எப்படி வரும், அது 0.35, ரெண்டு சைபர்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துவோமா, இது த்ரீ ஃபைவ்னு வந்திருக்கு, மேலே கோடு வரல. அப்போ நீங்கள் த்ரீ ஃபைவ் தானே கொடுத்துருக்காங்கன்னு இதை அடிச்சிடக்கூடாது, த்ரீ ஃபைவ் போயிட்டே இருந்தால் தான் இது இந்த ஆன்சர் வரும், இதுவும் வராது. இதை அப்ளை பண்ணி பார்க்குறோம், 30/30, 35/10 வரும் இது. அப்போ 35/10 3.5 தான் வரும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதை பார்த்தா 1000 வருது. அப்போ 35/1000 மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். அப்போ 0.035 வரும். இதுவும் அப்போ ஆன்சர் கிடையாது. அப்போ ஏ தான் ஆன்சரு, 35/99 போட்டாதான் நம்மளுக்கு 35 போயிட்டே இருக்கும். நான் வேணா போட்டு காட்டுறேன் கால்குலேட்டரில், 35/99 போட்டேன், சாரி புள்ளி வச்சிட்டேன், 35/99.
3535 போயிட்டே இருக்கா. அப்ப இதுதான் ஆன்சர், ஏ தான் ஆன்சர். நான் இது போட்டு காட்டணும் அவசியம் இல்லை, நான் இது மூணு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்லி இதான் ஆன்சர்னு நமக்கே தெரியும். அடுத்தது 1 61/64 முப்படி மூலம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இது கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திக்கும். 64 64 64 ஆட் பண்ணால் 5 6 12, அப்போ 125/64. முப்படி மூலம்னா கியூபிக்ல கொண்டு வரணும். இது எதோட கியூபு? 225 வரும். 5 கியூபு தான், 5 × 5 × 5 பேருக்குன்னா 5 × 5 25, 25 × 5 125. இது எதோட கியூபுனா 4 கியூபு. 4 × 4 = 16, 16 × 4 = 64. அப்ப இதோட கியூபிக் ரூட் வந்து என்ன வரும்னா 5/4 தான் ஆன்சர். அடுத்த சம் ஏறு வரிசையில் எழுதுக கேட்டிருக்காங்க. 3/4 1/2 5/8 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஏறு வரிசையில்னா சின்னதுலேருந்து பெருசு போவோம் அதெல்லாம் தெரியும். இந்தமாரி கொடுத்துருக்கறதுனால நம்ம இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி பகுதி, அதாவது இங்கே கீழே இருக்கிறத நம்ம ஒரே நம்பராக ஆக்கிட்டா நம்ம ஈஸியாக ஏறு வரிசையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 4 2 8 எல்சிஎம் எடுத்தோன்னா 2 போட்டால் 2 1 4, அடுத்தது எல்சிஎம் விட்டால் 1 2 2 4 4 2 8, இதுக்கு எல்சிஎம் 8. அப்போ எல்லாத்தையும் 8 மாற்றணும். ஃபஸ்ட்டு 3/4 8 மாற்றினா அப்போ 2 பெருக்கி டிவைட் பண்ணோம், அப்போ 6/4 சி சாரி 6/8. அடுத்து 1/2 8 கீழே இருக்கிறது 8 கொண்டு வரணும், 4 பெருக்கணும், அப்போ 4/8 இது 8 இருக்குது. அப்போ 5/8 அதை அப்படியே வச்சுக்கோ. இப்போ ஈஸியாக சொல்லிடலாம் எது சின்னது. 4 4 = 5 5 = 6. அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து 4/8 சாரி 4/8 5/8 6/8. 4/8 வேல்யூ என்னது? 1/2. 5/8 அதே தான் 5/8. 6/8 எது கண்டுபிடிச்சோம்? 3/4. அப்போ இதுதான் ஏறு வரிசை. இது எங்கே இருக்குது? 1/2 ஃபர்ஸ்ட்டு, 2 5/8 லாஸ்ட், ஏ தான் ஆன்சர்.